டென்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் சாரி எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல சிக்ஸ்த் சம் தான் பார்க்க போகிறோம். யூஸ் ஈக்ளிப்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற ஃபோர் கொஷனுக்கு அவங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 340 and 412 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பாருங்கள் ஃபர்ஸ்ட் சம் நம்ம எடுத்து போடலாம். இப்போ நமக்கு எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் பெரிய நம்பரை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கணும், சின்ன நம்பரை நம்ம பி அப்படின்னு வச்சுக்கணும், சரிங்களா? இது ரெண்டுத்தில் 412 தான் வந்துட்டு பெரிய நம்பர், ஸோ அதனால் 340 நம்ம பி அப்படின்னு வச்சுக்கிறோம், 412 வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம ஈக்குலேஜ் லெம்மாவில் தான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன? 412 = பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, 340 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எதுவுமே எழுதாதீங்க. நமக்கு கியூவோட வேல்யூவும் ஆரோடைய வேல்யூவும் அதாவது கோஷன் டு ரிமைண்டரும் நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட் வேல்யூவை டிவைடண்டாகவும் லோயஸ்ட் வேல்யூவை டிவைசராகவும் வச்சுக்குவோம். அப்போ 340 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 340 ஒன் டைம்ஸ் போட்டால் நமக்கு பேலன்ஸ் வந்து 72 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நமக்கு கோஷன்ட் வந்துட்டு 1 அப்படின்னு கிடச்சிச்சு, இன்ட்டு 1 போட்டுக்கோங்க, ப்ளஸ் ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 72 கிடச்சிருக்கு, ஓகேவா? அப்போ ப்ளஸ் 72. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த பியோட வேல்யூவை ஏவுக்கு கொண்டு வந்துடணும், நெக்ஸ்ட் இந்த ஆரோடைய வேல்யூவை ரிமைண்டரை நம்ம பிக்கு கொண்டு வந்துடணும், பி அப்படிங்கிற பிளேஸ்க்கு எடுத்து எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ பி அப்படின்ற பிளேஸில் எழுதினீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏவோட வேல்யூ இருக்குது, இங்கே வந்துட்டு பியோட வேல்யூ இருக்குது, இது எதுவுமே பார்க்காதீங்க. அப்படியே வந்துட்டு 72 அதாவது பெரிய நம்பரான வந்து நம்ம பி அப்படின்னு கொடுத்துருந்தோமா, அப்போ 72 வந்துட்டு டிவைசராகவும் 340 டிவைடண்டாகவும் வச்சுப்போம். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 4 times வந்துட்டு 72 பண்ணால் 288 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரிமைண்டர் வந்து நமக்கு 52 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 52 கோஷன்ட் வந்துட்டு 4 அப்படின்னு கிடைச்சிச்சு, சரிங்களா? அதே மாதிரி மேலே என்ன பண்ணுமோ அதே ஸ்டெப் தான் நம்ம கீழேயும் பண்ணணும். இந்த பியோட வேல்யூவை ஏவுக்கு கொண்டு வந்துடணும், அடுத்தது இந்த ரிமைண்டரை பி அப்படிங்கிற வேல்யூக்கு கொடுக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள் மறுபடியும் அதை எடுத்து டிவைட் பண்ணுறோம், இதை வந்துட்டு டிவைடண்டாகவும் இதை டிவைசராகவும் வச்சுக்கிறோம். 52 வந்து 1 times வந்து 72 வருது, அப்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 20 அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? அப்போது ரிமைண்டர் வந்து நம்ம 20 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம், கோஷன்ட் வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் அதே ஸ்டெப் தான், பியிலிருந்து பியோடைய வேல்யூவை ஏவுக்கு கொண்டு வர போகிறோம், தென் இங்கே இருக்கிற ரிமைண்டரை பிக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் 20 வந்துட்டு 52 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், 20 வந்துட்டு 2 times வந்து 52 வரும், ஸோ 2 times பண்ணால் 40 அப்படின்னு கிடைக்குது. 52 40 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கோஷன்ட் வந்துட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தென் மறுபடியும் நமக்கு இந்த ஃபைனலாக இருக்கிற வேல்யூ இந்த சைடில் ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ்ஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பியை வந்துட்டு ஏ கிட்டே கொண்டு வரணும், ஏ பிளேஸில். நெக்ஸ்ட்டு ரிமைண்டரை பி அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே 20 வந்துருச்சு, இங்கே 12 வந்துருச்சு, ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா 1 times வந்துட்டு 12 வரும், ஸோ ரிமைண்டர் வந்து 8 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் 8 போட்டுக்கலாம், இன்ட் கோஷன் வந்துட்டு 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. மறுபடியும் இங்கே வந்துட்டு 12 வரும், ஏ பி வந்துட்டு 8 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் 12 வந்துட்டு 8 டேபிளால் எத்தனை டைம்ஸ் வரும்னா 1 time தான் வரும், ஸோ ரிமைண்டர் வந்துட்டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரிமைண்டர் 4 அப்படின்னு போட்டுக்கோங்க, இன்ட்டு கோஷன்ட் வந்துட்டு 1. தென் மறுபடியும் 4 அதாவது பியோட வேல்யூவை ஏக்கு கொண்டு வரும், ரிமைண்டரோடைய வேல்யூவை பிக்கு கொண்டு வரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறோம், 8 வந்துட்டு 4 times வரும் 4 டேபிளில், சாரி 2 times வரும் 4 டேபிளில், ஸோ ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு 0 கிடச்சிருச்சு. இப்போ கோஷன்ட் வந்துட்டு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு, ரிமைண்டர் வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு 0 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை செஞ்சுட்டே தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ இதில் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இங்கே பி இல்லை ஃபைனலாக வந்துட்டு நம்ம 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கண்டிஷனில் இந்த பியோடைய வேல்யூவை தான் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபைனலாக வந்துட்டு HCF = 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா? இதே மாதிரி தான்
பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு சம்மும் இதில் வந்து ஃபோர்த் கொஷனில் வந்துட்டு உங்களுக்கு மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நான் போடுறேன், இதில் ரெண்டுத்தையும் நீங்கள் ஹோம் ஒர்க் போட்டுருங்க சரிங்களா. பாருங்கள் இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மூணு வேல்யூவில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 84 நான் 90 மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ கிரேட்டஸ்ட் வேல்யூவை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன், தென் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை பி அப்படின்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேனா. பாருங்க இது வந்துட்டு ஏ, நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும், ஈக்குவேட்ஸ்லமா ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ இன்டு ஆர். ஓகேவா, அப்போ ஏட வேல்யூ 90 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 84. இப்போ இதை வந்துட்டு டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது 90 வந்துட்டு 84 ஒன் டைம்ஸ் தான் வருது. ஸோ 184 ரிமைண்டர் வந்து 4 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இன்டு கோஷன் வந்துட்டு 1 பிளஸ் ரிமைண்டர் வந்து 6 எடுத்து எழுதிக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் பியோட வேல்யூவை ஏவுக்கு கொண்டு வரும், தென் இந்த ரிமைண்டரை மறுபடியும் பிக்கு கொண்டு வரும். இதை டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது 14 டைம்ஸ் வந்துட்டு 84 வருது. டிவைட் பண்ணால் 6 வந்து டிவைசர், 84 வந்துட்டு டிவைடட். ஸோ 14 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 84 வருது, ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ HCF வந்து நமக்கு இதில் 6, இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வந்திருக்கிற HCF கூட நம்ம 120 மறுபடியும் இதே ப்ராசஸ் கொண்டு வரப்போம் சரிங்களா. பாருங்கள் இப்போ 120.6 இப்போ இதில் இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பரோ அதை ஏன்னு வச்சுக்கணும், எது சின்ன நம்பரோ அதை பி அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஏ வந்துட்டு 120 இஸ் ஈக்குவல் டு பி வந்துட்டு 6. இதை வந்து டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணும்போது 120 வந்து 60 20 டைம்ஸ் வருது. இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு இங்கே 0 கிடச்சிச்சு. அப்போது குவோஷன்ட் வந்துட்டு 6 × 20 பிளஸ் ரிமைண்டர் நமக்கு இங்கே 0 கிடச்சிச்சு. இங்கே எது 0 கிடைக்குதோ அதனுடைய பியோட வேல்யூ தான் நமக்கு HCF. ஸோ ஃபைனலாக HCF வந்துட்டு 6 அப்படின்னு கிடச்சிச்சு சரிங்களா. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சம்மும் ஹோம் ஒர்க் போட்டுருங்கப்பா.